வெல்கம் டு சினிமா மேடை. அமெரிக்கா செல்றதுக்கு முன்னாடி டி ராஜேந்தர் அவர்கள் ஏர்போர்ட்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல தன்னுடைய மகனை பத்தி அவர் வந்து பெருமையா பேசியிருந்தாரு. தன்னுடைய மகனான சிம்பு அவர் வந்துட்டு இப்போ தன்னுடைய என்னுடைய ட்ரீட்மெண்ட்காக அவர் வந்துட்டு பல தியாகங்கள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய படங்கள் இசை வெளியீட்டு வேலை எல்லாத்தையும் தள்ளி வச்சிருக்காரு அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காரு. பத்து தலையர அந்த பத்து படத்தோட படப்பிடிப்பை தள்ளி வச்சுட்டு எல்லா வேலையும் தள்ளி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 நாளைக்கு மேலே இன்றைக்கு அமெரிக்காவில் போய் உட்கார்ந்துக்கிட்டு தன் பெத்த தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் அங்கே ஒவ்வொரு நிமிடமும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய என் மகனை பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தோணுது. பல குழந்தைங்க பல அப்பா அம்மாவை நல்ல விதமாக வச்சுக்கிறாங்க, அவங்களாம் நல்லா இருக்கணும். ஏன் அதை நான் இப்போ நினைக்கிறேன்னா, சில பிள்ளைங்க தங்களோட அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த கலிகாலம், இந்த கலிகாலத்திலே தன் பெத்த தந்தைக்காக இந்த அளவுக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மகன் சிலம்பரசனை நான் பெற்றெடுத்ததுக்காக என்ன நினைக்கிறேன்னா, இன்ற போதும் பெரிது வைக்கும் அன்னை தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்வாள். இப்படி ஒரு பையனை நான் இந்த ஜென்மத்தில் அடைஞ்சது நான் பெரிய பாக்கியம். இப்படி ஒரு பையனை மகனாக பெற்றதற்காகவும் அவனை ஒரு சிஷியனாக ஒரு உருவாக்கிய குரு என்ற முறையில் நான் பெருமைப்படுகிறேன். என் பையன், என் மனைவி வச்சு சொல்கிறேன், நான் பெற்றெடுத்த மன்மதன் மட்டுமல்ல நல்ல மனமுள்ளவனாக இருக்கின்றானே அது எனக்கு போதும். நான் பெற்றெடுத்த பையன் படத்தில் நடித்த வல்லவன் மட்டுமல்ல வாழ்க்கையிலே இப்படி ஒரு நல்லவனாக இருக்கின்றானே, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ரசிக பெருமக்கூடிய ஒரு மகனை ஈன்றெடுத்த நான் பெருமைப்படுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்லி நான் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய வேறு எந்த இதையும் என்கிட்ட இன்றைக்கி கேட்காதீங்க. கேட்டால் சொல்லக்கூடிய நிலையில் இந்த தடவை இல்லாததுக்கு வருத்தப்படுறேன். ஆனால் உங்களை சந்திவிட்டு விட்டு செல்வது தான் பொருத்தம். அதனால் இனிமேல் நீங்கள் யாரும் செய்யக்கூடாது திருத்தம். நன்றி.